வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் பொஷன் எடுத்தோம் பொஷன் எடுத்ததில் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட் வரையிலே பாதி லாட்ஸை கட் பண்ணிட்டோம் இப்போதைக்கு ஒரு எயிட் லாட்ஸ் ஓப்பன் பொஷன் வச்சிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் போயிட்டுருக்கு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே நிஃப்டி வந்து நல்ல ரைஸிங்கில் இருக்குது இந்த ரைஸிங்கில் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு சேஞ்சு அப்புறம் என்ட்ரிஸ்லாம் வந்து நாங்கள் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் அப்புறம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜினுடைய பர்ஃபார்மென்ஸாக எவ்வளோ நாங்கள் ஏர்ன் பண்ணோம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலியமாக மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடி டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும் அதில் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது பார்க்கற மூலியமாக உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெய்ன் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரோம் அதனுடைய டீடெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குரிய கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் லெவல்ஸ் வந்து கமாடி டிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் அதுக்குரிய ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும் நிஃப்டி நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மந்த்லேருந்து தான் ஓரளவுக்கு ஒரு பாசிபிளான ஹோப் மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரியே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்து இந்த ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் அப்படின்ற ஒரு வேர்டுலேருந்து இருந்து அன்லாக் அப்படின்ற வேர்டே வந்து இந்த மந்த்லேருந்து தான் ஆக்சுவலி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு வேர்ல்ட் லெவல்லையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா ஒர்க்கு இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டட் சேல்ஸ் ஒரியேட்டட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் மெடிக்கல் ஃபார்மா இப்படி இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆட்டோஸ் செட்டார் வரைக்கும் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு நேரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஓரியன்டாகவும் நமக்கு கவர்மெண்ட்ஸ் நிறையா சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத தவிர பிரைவேட் ரிலேட்டட்லேயும் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்துட்டே இருக்குது ஸோ அதில் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா பேசப்படுறது லாஸ்ட் ஒன் மந்த்தாக வந்து ரொம்ப அதிகமாக ஒரு பேசப்பட்ட ஒரு இதுனா ரிலையன்ஸ்னுடைய ஜியோ தான் ஸோ அந்த ரிலையன்ஸ்னுடைய ஜியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிலாம் பில்லியன் டாலர் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்காங்க ஈவன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அபுதாபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் வந்து ரிலையன்ஸ்னுடைய ஜியோவில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிக்ஸ்த்து கம்பெனி ஜியோல வந்து இன்வெஸ்ட் பண்றது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சில்வர் லேக் விஸ்டா ஈக்குட்டி ஜென்ரல் அட்லாண்டிக் கேகேஆர் இந்த மாதிரி வரிசையாக கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ரிலையன்ஸ் இது போக ரைட் இஷ்யூ வேறு கொடுத்து நம்மகிட்டயும் வேறு ரைட் இஷ்யூவில் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வேறு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய கோலே பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் குள்ளே பார்த்தீங்கன்னா ஜீரோ டெப் டெப்டே இல்லாத ஒரு கம்பெனியாக ரிலையன்ஸை உருவாக்குறதுதான் வந்து இவங்களுடைய கோலாக வந்து இப்போதைக்கு இருக்குது ஸோ ரிலையன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல் இண்டஸ்ட்ரி இருக்குது அது போக நிறையா விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவே வந்து அதுக்குள்ளதான் எல்லா ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்றது பர்ட்டிகுலர் ரிலையன்ஸ் மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியாவோட டிஜிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுல இருக்க எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு நாட் ஒன்லி ரிலையன்ஸ் ஏர்டெல் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமேசான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஸ்டேக் வாங்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கூகுள் பாத்தீங்க அப்படின்னா ஐடியா வோடஃபோன் ஐடியாவை விட டைஅப் வச்சு அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு இந்தியாக்குள்ள மெயின் நம்மளுடைய டிஜிட்டல் வேர்ல்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்குது ஃபியூச்சர் வந்து டிஜிட்டல் தான் அடுத்து ஃபைவ் ஜி இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா நியூ இனோவேஷன்ஸ் தான் வந்து மார்க்கெட் என்ன ஆனாலும் சரி என்ன பாதிப்பு வந்தாலும் டிஜிட்டலுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஸோ அதனுடைய இதுவாக தான் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே நிறையா வருது ஈவன் தமிழ்நாடு கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நிறையா டென் தௌசண்ட் க்ரோஸ்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் மூவ்மெண்ட் எடுத்திருக்காங்க சோ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸ் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இந்தியாக்குள்ள இருக்கிறதுனால அதே சமயத்துல இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரன் பண்ணவும் வேற ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி நியூஸஸ் பாசிட்டிவா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டும் கண்டினியூஸ் பாசிட்டிவில் இருக்குது இந்த ஒன் வீக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் பாசிட்டிவ் தான் எக்செப்ட் நேற்று மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னு தான் சொல்லணும் ஓப்பனிங்கில் நல்லா பாசிட்டிவாக இருந்த மார்க்கெட் நேற்று டவுன் ஆச்சு டவுன் ஆனது பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் பிரேக் அவுட்டே பண்ணாலும் மார்க்கெட் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃப்டர்நூன் டயத்தில் பிரேக் அவுட் ஆன உடனே வந்து ரெக்கவர் பண்ணி மேலே வந்துடுச்சு ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் மேலே வந்துட்டு மார்க்கெட் வந்து டென் தௌசண்ட் மேலே தான் வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ரேலி ஃபிஃப்டி பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவான ஓப்பனிங் அப்படி கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்துட்டு என்ட்ரி வந்து எடுத்தோம் கால் ஆப்ஷன் வந்து டென் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல பை பண்ணியிருந்தோம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து செல்லிங் ட்ரெண்ட் காட்டிட்டு இருந்துச்சு நேற்று எக்ஸ்பைரியில் வந்து ஆக்சுவலி நாங்கள் ட்ரேடிங் வந்து பண்ணல எக்ஸ்பைரி எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு எக்ஸ்பைரி வந்து டபுள் சைடு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நேற்று மார்க்கெட் ஏறி இறங்குச்சு ஸோ எங்களுக்கு டபுள் சைடு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததனால நேற்று நாங்கள் நிஃப்டி எக்ஸ்பைரியில் பண்ணல இன்னைக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஓப்பனிங் வந்து வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துச்சுன்னா இன்றைக்கி பண்ண வேணாம்னு தான் இருந்தோம் பட் ஃபிஃப்டி பாயிண்ட் தான் வந்து ஓப்பனிங்கில் வந்து காட்டுச்சு ஸோ ஓகே இன்றைக்கி வந்து பெரிய மூமெண்ட் கேப் அப்பில் கொடுக்கல பட் ஆனால் அதுக்கடுத்து அடுத்து கொஞ்சம் நேரம் பாசிட்டிவாக இருக்கும் ஓப்பனிங்லேயே எதுவும் ட்ரெண்டு சேஞ்ச் நான் எடுக்கலான் இருந்தோம் அந்த மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆச்சு எங்கள் படி ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆன உடனே நாங்கள் வந்து இன்னைக்கு கால் ஆப்ஷனில் வந்து பை பண்ணியிருந்தோம் அப்படி பை பண்ண தான் ஓப்பனிங்கில் காட்டியிருந்தோம் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட ப்ராஃபிட் போயிட்டு இருந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாட்ஸை வந்து த்ரீ தௌசண்டில் ப்ராஃபிட் நாங்கள் கவர் பண்ணிட்டோம் இப்போ பேலன்ஸ் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் இப்போ அந்த ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எய்ம் பண்ணுறது வந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலி பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே ஒன் சிக்ஸ்ட்டியை தாண்டிட்டோம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தாண்டுச்சு அப்படின்னா எங்களுக்கும் வந்து ஒரு டென் தௌசண்ட் மேலே தாண்டி தாண்டும் சோ ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணோம் சோ இப்போ வெயிட் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தாண்டிடுச்சு ஒன் சிக்ஸ்டி செவன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் தேர்ட்டின் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு டுவெல் தௌசண்ட் கிட்ட இருக்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கவர் பண்ணிடுறோம் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஓப்பனான ஒரு டுவென்ட்டி மினிட்ஸில் எங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிட்டோம் ஸோ மார்க்கெட் இன்றைக்கு ஓப்பான ஒரு நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஃபைவ் ஒரு நைன் ஃபார்ட்டிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ட்ரேடிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஏன்னா மேக்ஸிமம் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் எப்படி இருக்குது நாங்கள் இந்த ஒன் வீக் அனலைஸ் பண்ணதில் மார்க்கெட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா ஓப்பனிங்ல செமையாக மூவ்மெண்ட் தருது பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிடுது ரொம்ப ஆக ஆரம்பிக்குது ஏன்னா எப்பயுமே மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும் இறங்கும் வேகமாக ஏறும் இது ஒரு பொதுவான கான்செப்ட் ஸோ அந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் ஏறும்போது அப்படியே ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கிறதுனால ஓவர் ஃப்ளாட் ட்ரேடு நடக்குது இதனால் தேவலாம் பொஷன்ஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதனால பொஷனை ஷார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஓப்பனிங்ல வந்து நாங்கள் என்ட்ரிஸ் எடுத்து டுவெல் தௌசண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணோம் சரி இந்த ட்ரெண்ட் எப்படி நீங்கள் கண்டு பிடிக்கிறீங்க இதில் என்ட்ரி எப்படி எடுக்கிறது இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற மொமெண்ட்மை அந்த நேரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய கைடன்ஸ் வந்து கிடைக்கும் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி